கெபாபிஸ்தான் இப்போ புது மெனு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ண நியரஸ்ட் கெபாபிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்க. தமிழ்நாடு நவ் நேர்களுக்கு வணக்கம். நான் மா.பாண்டியராஜன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓடிடி ஸ்ட்ரீமிங் அண்ட் ஓடிடி ப்ரீமியம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து இந்த கொரோனா ஆரம்பித்து நம்ம ஓடிடியில் படங்கள் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கும் ரொம்ப பரிச்சயமாச்சு. ஆனால் இந்த ஓடிடியோட அந்த ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படின்றது உள்ளே போய் விசாரித்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டோரியே நடக்குதுங்க உள்ளே. ஸோ அந்த ட்ரேடிங்கை பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போனஸாகவும் சில தகவல் வந்து இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இப்போ இருக்கிற அந்த ஓடிடி ஃபேமஸான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ரேட்டிங் என்ன, அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் ஓடிடி ரிலீஸ் ஆன பெரிய படங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்ற ஸ்டேட்டஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு போனஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரேடிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படின்னா, ஓடிடி ஒரிஜினல்ஸ். இப்போ வந்து டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்க படங்கள் எல்லாமே வந்து ஓடிடி ஒரிஜினல்ஸ் அப்படின்ற கேப்ஷனில் தான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே ஒரிஜினல் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஓடிடி நிறுவனமே ஒரு படத்தையோ இல்லை ஒரு வெப்சீரிஸோ எடுக்க முன் வராங்கல்ல, அதுதான் ஓடிடி ஒரிஜினல்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு கிரியேட்டரை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த கிரியேட்டர் வந்து டேரக்டராக இருக்கலாம் இல்லைனா ப்ரொடியூசராக இருக்கலாம். அவங்கக்கிட்ட இந்த ப்ராஜெக்டை கொடுத்து அவங்க அதை வந்து படமாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த தயாரிப்பாளருக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பட்ஜெட்டில் இருந்து, அதாவது இந்த ஓடிடி நிறுவனம் வந்து போடுற பட்ஜெட்டில் இருந்து 10-15% வந்து அவங்களுக்கு வந்து கமிஷன் பேசிஸில் கொடுக்கப்படும். மற்றபடி தயாரிப்பாளரோட படம் இது கிடையாது. இது வந்து இதோட ரைட்ஸ் எல்லாமே அந்த ஓடிடி நிறுவனத்தை சார்ந்தது தான். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஒரு டாக் கிரியேட் பண்ண நவரசா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வெப்சீரிஸ் தான், படம் கிடையாது. இந்த வெப்சீரிஸை வந்து இது ஓடிடிக்காக மட்டுமே எடுத்தது அப்படின்றனால தான் இது வந்து ஓடிடி ஒரிஜினல்ஸ். அதுவும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டேரெக்டாக இதில் வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மணியேஸ்ட் முதல் பாகம் கிட்டானதுக்கப்புறம் அவங்க வந்து மறுபடியும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டேரெக்டாக அந்த டீமை காண்டாக்ட் பண்ணி அடுத்தடுத்த பாகங்கள் எல்லாத்தையுமே வந்து ஓடிடி ஒரிஜினலாகவே அவங்க எடுத்தாங்க. ஸோ இந்த இந்த சீரீஸ் மட்டும் இல்லாமல் இப்போ படங்களுமே வந்து டேரெக்டாக ஓடிடி நிறுவனங்கள் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே அடுத்தது ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் முதல் மெத்தடான ஓடிடி ஒரிஜினல்ஸ். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா, ஓடிடி ப்ரீமியம். ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்க படங்கள் எல்லாமே ஓடிடி ப்ரீமியம் தான். இதில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த படம் வந்து ஓடிடிக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது அப்படின்றனால அவங்க வந்து அந்த ஹீரோவோட மார்க்கெட் விலையும் தாண்டி சில பட்ஜெட் வந்து அந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, தேட்டர் ரிலீஸ் அப்படின்றப்போ கூடுதலாக வந்து அந்த படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கூடுதலாக வந்து வசூல் வரும், ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்றக்காக கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணி எடுப்பாங்க. அது வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகாத பட்சத்தில் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓடிடிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிரியேட்டர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படத்தை வந்து ஓடிடி நிறுவனம் கொடுக்குறாரு அப்படின்றப்போ அந்த ஓடிடி நிறுவனம் வந்து அந்த ஹீரோவோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தோட ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து ஓடிடியில் விற்கிறதால மட்டுமே அந்த தயாரிப்பாளருக்கு அந்த படத்து லாபம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கு சமீபத்திய உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, சந்தானத்தோட டிக்கிரோனா படம் தான். அது வந்து ஜிபே தளத்தை வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து முதல்ல தேட்டர் ரிலீஸ் அப்படின்னு எடுத்தனால சந்தானத்தோட மார்க்கெட் வேலையை தாண்டியே வந்து படத்தோட பட்ஜெட் இருந்தது. ஏன்னா வந்து செட் ஒர்க்கு சிஜி ஒர்க்குன்னு படத்தோட காஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்றனால அவங்க தேட்டர் ரிலீஸ்க்கு மைண்டில் வச்சுருந்தனால ஸோ அவங்க வந்து பணமும் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி தான் எடுத்தாங்க. ஆனால் அது வந்து ஓடிடிக்கு போகுது அப்படின்ற பட்சத்தில் சந்தானத்தோட மார்க்கெட் வேலை எவ்வளவோ அதுக்கு தான் அந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி வாங்கும்போது கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே வந்து அந்த தயாரிப்பாளர் வந்து நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓடிடி ப்ரீமியம் அப்படின்ற அந்த மெத்தடில் ரிலீஸ் ஆன படங்களோட எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திரம். ஸோ இந்த படமும் வந்து தேட்டர் ரிலீஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் தான். பட்ஜெட் வைஸ் அதிகமாக இருந்தனால ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு இந்த படத்தோட ஓடிடி ப்ரீமியமுக்கு விற்றனால கண்டிப்பாக லாஸ் அப்படின்னே சொல்லலாம். ட்ரேடிங்கில் படத்தோட கண்டென்ட்டுமே சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்றனால ஸோ அந்த ஓடிடி நிறுவனத்துக்குமே வியூஸ் அடிப்படையில் பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக தான் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆன அனபெல்லா சேதுபதி. ஸோ இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா பெருசு அப்படின்றனால ஸோ வந்து அவங்களுக்கான சம்பளம் மட்டும்தான் அதிகமே தவிர படத்தோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியே சொல்லலாம். பெரிய அளவில் நட்டம் இல்லாமல் இந்த படம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மெத்தட் போக மூணாவது இருக்கிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டர் வந்து படம் எடுக்கிறாரு, அது வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஓடிடிக்கு வருது. ஸோ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறையா வகைகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த தியேட்டர்லேருந்து ஓடிடி வர நாட்களில் வந்து நிறையா ஃபார்மெட் இருக்குது. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து ஒரு வாரத்தில் ஓடிடிக்கு வரும், 15 நாளில் வரும்.
ஸோ அப்படி வரும்போது அந்த நாட்களை கம்மி பண்ண காசு வந்து ஓடிடி கூட கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபார்மெட்டில் ரிலீஸ் ஆகியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். முதல் படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மாஸ்டர். ஸோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 28 days கழித்து தான் ஓடிடிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து 50% ஆக்குபென்சின்றனால தேட்டரில் ஆடியன்ஸும் கொஞ்சம் கம்மி ஆகிட்டாங்க. ஸோ வசூலும் கொஞ்சம் குறையும் அப்படின்றனால ஸோ டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா 15 நாள்லேயே ஓடிடிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ இன்னும் அதிக லாபத்துக்கே வந்து மாஸ்டர் டீம் வந்து அந்த படத்தை ஓடிடிக்கு விற்றுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கர்ணன். இந்த படமுமே வந்து ஏப்ரல் 9 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 நாளில் வந்து செகண்ட் லாக்டவுன் போட்டாங்க அப்படின்றனால படம் வந்து தேட்டர்லேயும் நிறைய பேரால் பார்க்க முடியல. ஸோ ஓடிடிக்கு எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே 28 days கழித்து தான் இந்த படம் வந்து ஓடிடிக்கு வந்துச்சு. ஆனால் அது வரைக்கும் தேட்டரில் அந்த படம் இல்லை அப்படின்றனால ஸோ ஓடிடிக்கு வரும்போது ஒரு பெரிய ஹைப் இருந்தனால நல்ல காசுக்கே வந்து இந்த படம் வந்து சேல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து 3வது மெத்தட். ஸோ 4வது இருக்கிற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர் படம் எடுக்கிறாரு, அது தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அது வந்து டிவிலேயும் டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓடிடிக்கு வருது. ஸோ இப்படி வரும்போது அந்த தயாரிப்பாளருக்கு வந்து ஓடிடியோட ட்ரேடிங்கில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லாபம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தியேட்டரில் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, அதுக்கப்புறம் டிவிக்கும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓடிடிக்கு வருது அப்படின்றனால லாபம் குறைவு தான். ஆனால் இந்த மெத்தட் வந்து பெரும்பாலும் தயாரிப்பாளர் யாருமே பிக் பண்ண மாட்டாங்க. ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த மெத்தடில் வரும். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, சந்தானம் நடிச்சிருக்க ஒற்றுமை தவிர இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா ஸோ ரெண்டுமே வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன படங்கள். ஸோ சன் டிவிக்கிட்டேயே வந்து ஒரு ஓடிடி இருக்குது அப்படின்றனால, சன்னெக்ஸ் அப்படின்ற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குன்றனால ஸோ அவங்களோட படங்களை வந்து டிவியில் போட்டதுக்கு அப்புறம்தான் சில படங்களை வந்து அவங்க வந்து ஓடிடியில் போடுறாங்க. ஸோ அப்படின்றப்போ இது அவங்களோட பிளாட்ஃபார்ம் அப்படின்றனால தான் இந்த ப்ராசஸ் வந்து சாத்தியப்படும். மற்றபடி பெரும்பாலும் இந்த ப்ராசஸ் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 5வதாக இருக்கிற, அதாவது லாஸ்ட்டாக இருக்கிற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் படம் எடுக்கிறாரு, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக டெலிகாஸ்ட் டிவி டெலிகாஸ்ட்டு கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓடிடிக்கு வருது. ஸோ இதுவும் இதுக்கு முந்தின இருக்கிற மெத்தடும் சேம் தான், ஆனால் வந்து தியேட்டர் ரிலீஸ் மட்டும் கிடையாது. ஆனால் வந்து அதோட இதுக்கு அதிக லாபம் தயாரிப்பாளர் கிடைக்குது. ஸோ அது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். டிவியில் ரிலீஸ் ஆனால் அடுத்த நாளே வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகணும், அதுதான் அதோட அக்ரிமெண்ட்டு. அதுக்கான எக்ஸாம்பிளான படத்தையும் சிலதை நான் சொல்லிடுறேன். துக்ளக் தர்பார். ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து டிவியில் போட்டாங்க. ஸோ அடுத்த நாளே, அதாவது அடுத்த நாள் காலையில் 12 மணிக்கே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருச்சு. ஸோ அப்படி உடனே வரும்போதே கண்டிப்பாக வந்து அதிக காசு கொடுத்து தான் ஓடிடி வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேருந்தே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து டிவியில் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ வந்து பெரிய பிராண்டிங் வந்து இந்த டெலிவிஷன் மூலியமாகவே அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா பூமிகா. இதுவுமே வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் 12 மணிக்கு, விடியகால 12 மணிக்கே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுக்கும் அதே மெத்தட் தான். ஸோ இப்படி பண்ணும்போது அதிக விளம்பரம் வந்து டிவி மூலியமாகவே கிடைக்கும் அப்படின்றனால ஓடிடி நிறுவனங்கள் வந்து அதிக விலை கொடுத்தே இந்த மெத்தடில் இருக்கிற படங்களை வாங்குகிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மெத்தடில் அதிக படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான ப்ராசஸ்லையும் இருக்குது. ஸோ இதுதான் இந்த 5 மெத்தடு. முன்னாடி நான் சொன்ன மாதிரி போனஸாக சில தகவல் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ அந்த ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓடிடி ரிலீஸ் ஆன படங்களோட ஹிட் ஃப்ளாப் லிஸ்ட் வந்து அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ரேட்டிங்கை பார்த்துருவோம். ஸோ இப்போ இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஓடிடி தளங்களான நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், அப்புறம் வந்து Z5, இந்த 4க்குமான ரேட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஏன் வந்து 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ அங்கே வந்து அதிகமான கண்டென்ட் இருக்குது. ஸோ வந்து அவங்க இப்போ ரீசெண்டாக அந்த கண்டென்ட் எல்லாமே தமிழுக்கும் வந்து அவங்க டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரிஜினல்ஸ் அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது அவங்களோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஆனால் மைனஸ் என்ன அப்படின்னா நிறைய அடல்ட் கண்டென்ட் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ வந்து ஏன்னா வந்து குழந்தைகளோட உட்காந்து பார்க்க முடியாத கண்டென்ட் இருக்குது அப்படின்னால, ஸோ வந்து ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு அதை வந்து இப்போ யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதோட வந்து காஸ்ட்டு தான். ஏன்னா வந்து மந்த்லி சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான். அமேசானோட ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரு படம் நல்ல ஹிட்டான படமோ இல்லை வந்து அந்த ரீஜனலில் பயங்கரமாக பேசப்பட்ட படத்தை வந்து அவங்க வந்து எல்லா லாங்குவேஜுக்குமே அதை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்தந்த லாங்குவேஜை டப் பண்ணியோ இல்லை வந்து சப்டைட்டில் மட்டும் அந்த லாங்குவேஜுக்கு கொடுத்தோ வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி அவங்ககிட்டயுமே ஒரிஜினல்ஸ், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அவங்க இப்போ விவேக் சாரை வச்சு பண்ண ஷோவாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா ஷோவுமே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் பார்க்கும்போது மொபைல் டேட்டாவோட ஸ்பீடை பொறுத்து தான் வந்து அதோட பிக்சரைஸ் குவாலிட்டி இருக்கும் அப்படின்றனால பொதுவாக வந்து 720 கீழே தான் மேக்ஸிமம் அங்கே வந்து நம்ம படம்
பார்க்க முடியும். ஸோ வந்து மொபைலில் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். இன்னொன்று பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, அதோட சர்ச் இன்ஜின் நம்ம வந்து நம்ம கரெக்டான ஸ்பெல்லிங் ஒரு வார்த்தை கூட நம்ம மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் அது வரும். அப்படி இல்லைனா அந்த படத்தை அந்த படம் அது உள்ளே இருந்தாலும் நம்ம தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஃபை. ஜிஃபைல வந்து கண்டென்ட்டும் சரி அதோட ப்ராசஸும் சரி ரொம்பவே வந்து லோயர் லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ தான் சில கண்டென்ட் வந்து அவங்க வந்து பெஸ்ட்டாக செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ டிக்கிலோனா கூட நல்ல படம் தான் அங்கே வந்திருக்கு. அது மாதிரி நிறைய படங்கள் இப்போ தான் வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த ப்ராசஸ் அந்த ஆப்பே வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது இல்லை. அது முக்கியமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், இதுக்கு வந்து 3 ரேட்டிங். நிறையா டப்பிங் படங்கள் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலுமே குழந்தைகளுக்கான ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக டிஸ்னி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ டிஸ்னியோட ஹாட்ஸ்டாரும் சேர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த மாற்றம் வந்திருக்கு. டெலிவிஷன் கண்டென்ட் தான் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பழைய படங்களாகட்டும், அதே மாதிரி விஜய் டிவியில் இருக்க எல்லா சீரியல், அது அவங்ககிட்ட இருக்க எல்லா படங்களாகட்டும், எல்லாமே அவங்ககிட்ட இருக்குன்றனால ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கான கண்டென்ட் தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் பாப்புலர் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ரேட்டிங். ஸோ அடுத்ததாக ஓடிடி ரிலீஸ் ஆன படங்களோட ஹிட் ஃப்ளாப் லிஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியரை போட்டு, சின்ன சின்ன படங்கள் தான் முதல்ல வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ஸ்ட்ரைட்டாக வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் சூர்யா வந்து கண்டிப்பாக இந்த சூழ்நிலை வந்து இன்னும் சில மாதங்களுக்கு போகுன்றதை முன்னாடியே அவர் முடிவு பண்ணி அவரோட படத்தை வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு முன்னாடி இந்த படத்தை கொடுத்துட்டாரு. அந்த ஒரு போல்டான ஒரு டிசிஷன் தான் இந்த படத்தை வந்து அதிக காஸ்ட் போட்டு வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ராஃபிட் வந்து ஓடிடியோட சேல்ஸில் மட்டுமே கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஓடிடி ப்ரீமியம் படங்கள் எல்லாமே ஓடிடியில் சேல்ஸ் பண்ண மட்டுமே அவங்களுக்கு வந்து லாபம் வந்ததில்லை. அதுக்கப்புறம் டெலிவிஷன், அதுக்கப்புறம் ரீமேக் ரைட்ஸு டப்பிங் ரைட்ஸில் தான் அவங்களுக்கு வந்து லாபம் வாங்கியிருக்கும். ஆனால் அந்த சூரிய போட்டு படம் வந்து ஓடிடியில் விற்றதுமே மட்டுமே டேபிள் ப்ராஃபிட் ஆகிருக்கு அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்படியாகவும் கண்டென்ட்டாகவும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னால கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ணன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கர்ணன் வந்து ஒரு 3-4 நாள் தான் தியேட்டரில் ஓடிச்சு அப்படின்றனால அவங்களுக்கு வந்து படம் பார்க்குன்ற ஆர்வம் பயங்கரமாக இருந்தது. படத்தோட கண்டென்ட்டுமே ஹெவியாக இருந்ததுனால நிறைய பேருக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அந்த எதிர்பார்ப்பு வந்து இது படமாகவும் மாறிச்சு, படமும் நல்லா இருந்துச்சு அப்படின்றனால கண்டிப்பாக கர்ணனுமே வந்து ஓடிடி ரிலீஸில் ஒரு ஹிட் படம் தான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே தனுஷ் படம் தான், ஜகமே தந்திரம். ஸோ இந்த படம் வந்து படத்தோட காஸ்ட் ரொம்பவே அதிகம் அப்படின்னே சொல்லலாம். முழுக்க முழுக்க வந்து ஃபாரினில் தான் எடுத்தாங்க அப்படின்றனால ஸோ படத்தோட காஸ்ட் அதிகம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாரினில் போய் படம் எடுக்கும்போது அந்தந்த கண்ட்ரி வந்து சப்சிடி கொடுக்கும். அப்படி கொடுத்தனால ஓரளவுக்கு அவங்க வந்து நஷ்டத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் படத்தோட கண்டென்ட்டுமே வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தனால ஸோ வந்து ஓடிடியோட பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்த ரிசல்ட்டுமே நெகட்டிவாக இருந்தது. ட்ரேடிங்லேயுமே அவங்களுக்கு வந்து சில சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்றனால கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து நஷ்ட கணக்கில் தான் சேருது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த படத்தை வந்து அவங்க ஓடிடிக்கு கொடுத்துருந்தா கூட லாபம் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் நிறைய பேரோட கருத்தாகவும் அது இருந்தது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர். ஸோ மாஸ்டர் படமும் அப்படி தான், 28 டேஸும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து 100% ஆக்குபென்சி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்படி கேன்சல் பண்ணனால ஸோ மறுபடியும் 50% ஆக்குபென்சியில் அவங்க நினச்ச லாபம் வந்து கிடைக்கல முதல் வாரத்தில். ஸோ வந்து சீக்கிரமாக கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 13 டேஸ்க்கு அப்புறமே வந்து படத்தை வந்து ஓடிடியில் விற்றுட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து கொஞ்சம் தப்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப அதிகம் அப்படின்றனால அவங்களுக்கு இந்த டிசிஷன் ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால மாஸ்டர் படம் வந்து தியேட்டர்லேயும் சரி ஓடிடிலையும் சரி ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து இப்போ எல்லாம் பிக்பாஸோட ஃபீவரில் இருக்கும் அப்படின்றனால ஸோ எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி முன்னாடி நான் சொன்ன 2 போனஸை தாண்டி இன்னொரு போனஸ் ஆனால் ஒரு விஷயமும் நான் வந்து அடுத்த ஸ்டைலில் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவில் வந்து ஓடிடி ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி என்ன வேணும் விஷயங்கள் எப்படி இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை விசாரித்து இதே மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷனோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், இந்த ஷோ பற்றியான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். கெபாபிஸ்தான் இப்போ உங்கள் மெனுவில் மந்தி ரைஸ், பட்டர் நான், பரத்தா, கிரேவி வெரைட்டிஸ், சிசிலர் ப்ரௌனி, மொஜிட்டோனி எக்கச்சக்க வெரைட்டி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ண நியரஸ்ட் கெபாபிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்கள்.